இப்போதைக்கு நாங்க வந்து 500 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிருக்கோம். என் வாழ்க்கையில நான் முதல் தடவை விளையாட போறேன். ஒரு 1500 ரூபாய்க்கு மேல நாங்க விளையாண்டு முடிச்சிட்டோம். உன்னை நம்பி தானடா பந்தயம் கட்டினேன். மனுஷனடா நீ. பண்டி பைய மாதிரி திங்கிற பாயாது. இது இந்த நாயோட பழைய போன் கவரை மட்டும் வாங்கிக்கிட்டு இதை போடு. ஐ எம் ஆல்சோ இன்ஜினியர் மீன் கிரியேட்டர். மீன் கிரியேட்டர் ஆமா. இப்போ ஏதோ 2000 ரூபாய்க்கு பொருள் வாங்கின மாதிரி இப்படி போயிட்டு இருக்கான் என் ஃப்ரெண்ட்ஸ். 500 ஃபீட் 300 ஃபீட் 300 ஃபீட் 300 ஃபீட் ஃபர்ஸ்ட். இந்த மாலுக்கு 4 என்ட்ரன்ஸ். ஏசியாலே பெரிய மால்னா அதுதான். ஏசியாலே லார்ஜஸ்ட் மால். இந்த மாலு சம பெருசு. ஆமாண்ணே, உள்ள நுழைஞ்சோனே தலைவாசல் எங்கடா இருக்கு அப்படின்னு சுத்தினே இருக்கிற மாதிரி இருக்கு. நாங்க எங்க உள்ள நுழைஞ்சோன்றத லொகேஷன்லாம் ஆன் பண்ணி அவங்க மார்க்லாம் பண்ணி வச்சிருக்கோம். திரும்ப வெளில போறதுக்கு என்னப்பா நீ ஏதாவது வாங்க போறியா? நான் வந்து இங்க வந்ததே என்ன வாங்கலாம்னா ஏசி கார்டு வாங்கலாம். அவனா நீ மட்டும் இல்ல நானும் இருக்குதான் வந்தேன். இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் பிச்சை எடுக்கலாம். ஆனா இப்ப வந்து ஏசி காத்து வாங்க வந்தோம்னு சொல்ல தேவையில்ல. நாங்க விண்டோ ஷாப்பிங் பண்ண வந்தோம்னு சொல்லலாம். அப்படியா? ஆமா, விண்டோ ஷாப்பிங்னா என்ன? சும்மா எல்லா கடையும் ஏறி இறங்கிட்டு எனக்கு வேணாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு வீட்டுக்கு போயிடுறதா விண்டோ ஷாப்பிங். கடைசியில நம்மளையும் மாமூலான மால் சுத்திரவன ஆகிட்டாங்க. என்ன எனக்கு ஷார்ட்னிமா இருக்க வாய்ப்பு இல்லை. கேமராலாம் நல்லா பெருசு பெருசாக இருக்கு. படம் தான். இப்போ நம்ம வந்து இந்த கேம்லாம் உள்ளே போக போகிறோம், விளையாட போகிறோம், ஃபன் பண்ண போகிறோம். வாங்க. மொதல் ஒரு 590 பே பண்ணணுமா? 500 ரூபாயிலேருந்து 5000 வரைக்கும் பே பண்ணலாம். இப்போதைக்கு நாங்கள் வந்து 500 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்கோம். எங்கள்கிட்ட கிணறு வெட்ட ரசீது இருக்கு. இனிமேல் நாங்கள் எங்கே வேணாலும் போவோம். அடிமட்டம் வரைக்கும் உள்ளே போய் அலாசுவோம். நான் விளையாட போகிறேன். பிங்க் பைக் வேணாம், லோக்கல் ஆகுது. இந்த பைக் இருக்குங்க. உட்காருங்க உட்காருங்க, ஏறி உட்காருங்க. பார்த்து பார்த்து ரெடியா இருங்க. எங்க அங்க போறீங்க? அடடா மூஞ்சி தரலடா மூவேவி. ரெடி? ஆ ரெடி ரெடி. பேசி தயாரா? என் வாழ்க்கையில நான் முதல் தடவை விளையாட போறேன். ஒருத்தன்
இது பண்ணிட்டு சூயிங் கம் இங்க ஒட்டிருப்பாம் போல இருக்கு. இந்த ஜெனரலா நம்ம ஆளுங்க திருந்தே மாட்டாங்கல்ல, பாயிண்ட் ஷாப் போனா ஸ்டிக்கர் ஒட்டுறது, இப்ப படத்துக்கு போனா பாக்கு போட்டு எச்சு துப்புறது, அப்புறம் கிளாஸ்ல டேபிள் கடியில வந்து இது ஒட்டுறது ஒட்டுறது, அது மாதிரி இங்க எவ்வளவு சூயிங் கம் ஒட்டிட்டு இருக்காம போல இருக்கு. நான் அதுல வேற போய் கை வச்சேன். ஓகே நெக்ஸ்ட் கேம் போலாம். அதாவது ஆர்ம் ரெஸ்லிங், அவனா நானா அப்படின்னு பாக்குறதுதான். இவனுக்கு இவ்வளவு பவர் இருக்கு, பவர் இவன் அதிகம் அதிகம். எனக்கு 100 பவர் அவனுக்கு நீ எப்ப விக்னேஷ் காந்தன் சொன்னியோ அப்பவே அவன் செத்துட்டான் கையில. போறா சில்லிப்பேல, உன்னை திரும்ப திரும்ப அடிச்சு நரவடி ஆகணுமா? பர ஏண்டா கண்ணு கலங்குது. சரி சரி அதுக்கு மேல வோடபோன் பாவம் நெட்வொர்க் இல்ல. Give it my phone. நான் நியூஸ் பாத்துக்கிட்டு இருக்கேன். நியூஸ் எது காமிங்க? இதுதான் இன்ஸ்டாகிராம்ல என்ன நியூஸ்? மீம்ஸ்ரா. மீம்ஸ் பாத்துட்டு நியூஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு விளக்கம் சொல்லி ஏற ஓஞ்சிரவும் போல இருக்க. ஒரு நியூஸ் இருக்குன்னு வெச்சுக்கோங்க. இப்ப ஒருத்தர் வந்து இங்க இருந்து போனார். ஆமா. இவ்வளவு பெரிய பில்டிங் இருக்கு, அதை திறந்து வச்சா அதுக்கு இவ்வளவு செலவாச்சு. இவர்தான் இந்த இதோட இது. இதுக்கு இவ்வளவு இடம் தேவைப்பட்டுச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஒரு போட்டோல போடுறாங்கன்னா அதான் மீம்ஸ். சொல்லுங்க நீங்க எந்த மாதிரி என்ன? நான் என்ன பேஜ் ஃபாலோ பண்றேன்? மொக்க மீம்ஸ் ஃபாலோ பண்ணுவேன், வீடியோ மீம்ஸ் ஃபாலோ பண்ணுவேன், சென்னை மீம்ஸ் ஃபாலோ பண்ணுவேன். சென்னை மீம்ஸ் நல்ல பேஜ். ஆ நல்ல பேஜ். ஓ நீங்க சொல்லி தான் அது நல்ல பேஜ்னு எங்களுக்கு தெரியுமா? ஆ மொக்க இன்ஜினியர். எங்க போறது தெரியாம திரும்ப வருவாங்க. வந்து பார்த்தா உன் கிரியேட்டிவிட்டி கொட்டுறதுக்கு ஒரு இடம் இருக்கு. இந்த இன்ஸ்டா போடு மீம்ஸ் அப்படின்னதுக்கு அப்புறம் உன் கிரியேட்டிவிட்டி ஒரே ஆள் ஆயிடும். இப்பதான் நான் ஒரு இன்ஜினியர் பெருமைப்படுறேன். இது வேற நீ வேற போ. I am also engineer, meme creator. Meme creator? ஆமா. இன்னும் மீம் போட்டிருக்கே வரைக்கும். நான் அடுத்தவன் போட்ட மீம் எடுத்து என் பேஜ்ல போட்டிருக்கேன் பாத்தியா? இது திருட்டு கிரியேட்டர். ஆனா இது மாதிரி மீம் கிரியேட்டர்ஸ் இருக்காங்கல்ல? ஆமா. ஒரு பேஜ்ல போட்டு அதே எடுத்து இன்னொரு பேஜ்லயும் போட்டு மீம் கிரியேட் பண்ணுவாங்க. ஆனா மீம் கிரியேட்டர்ஸ்லாம் உண்மையிலே கெத்துல கெத்து. ரெண்டு கார். இங்க இருக்கிறவங்க வந்து அடிச்சு காலி போடணும். ஹாய் பாடி வாடா வாடா ஆம்பளை அர்த்தம் வாடா இருடா இருப்பா. தேங்க்யூ. அட இருடா நான் நவிப்பிக்கிறேன். ஐ லவ் யூ. கபரா சேட்டாவ சேட்டா இந்த வரேன் சேட்டா. ஐ லவ் யூ. தேங்க்யூ சேட்டா. சூப்பர் சேட்டா. எங்க அவன் என்ன இருந்தாலும் நம்ம கோ டிரைவர். ஹாய் ப்ரோ. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இந்த மேட்ச் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி அவங்கள சேதச்சிட்டோம். சும்மா விளையாடுவோம் அப்படின்றதுக்காக உள்ளே வந்தோம். ஒரு 1500 ரூபாய்க்கு மேலே நாங்கள் விளாண்டு முடிச்சிட்டோம். அதனால் நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா இந்த கேம்லாம் விளாடுங்க. சூப்பராக இருக்குது, சேஃபாக இருக்குது, பத்திரமாகவும் உங்கள் பார்த்துக்கிறாங்க. அதனால் தாராளமாக விளாட்லாம். நீங்கள் யாரும் கேரளாவில் இருந்தீங்க இல்லை நீங்கள் யாரும் கேரளா போகிறீங்கன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கார்டை உங்களுக்கு அனுப்புகிறோம். 175 ரூபா இருக்குது. இதை வச்சு நீங்கள் இங்கே வந்து 30 கேம் விளையாட முடியாது. வேடிக்கை பார்க்கலாம். ஏதாவது ஒரு கேம் விளாடலாம். ஏன்னா எந்த கேம் போய் விளாண்டா நீங்களாலும் அதுக்கு 100 ரூபாய் கேட்குறாங்க. இப்போ நம்ம ரெண்டு பேர் விளாடணும்னா கூட நம்ம கேம் விளாடா முடியாது. 25 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணால் பண்ண மாட்டாங்க.
மாட்டாங்களே. பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவோம் இப்போ? அதான் இதை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியலையே. பெருசா பர்கர் கடையில போய் 125 ரூபாய்க்கு ஏதாவது பர்கர். சரி வாக்கியம் இது இங்கதானே வர்க்காம சும்மா சொல்லுங்க. நீங்க எப்பவுமே என்ன மாத்தீங்க? உங்களை ஏமாத்தினேன். அங்க பாருங்க டைனோசர். ஜுராசிக் பார்க்ன்றது அந்த படம். அப்படியா? ஆமா, டைனோசர்ன்றது தான் அது பேர். எங்களை பொறுத்த வரைக்கும் அது டைனோசர் இல்லை, அது டைனோசர் பார்க். ஜுராசிக் பார்க். ஆமா. ஹாய் ஜுராசிக். ஜுராசிக் பாலடைஞ்சு ஜுராசிக் பார்க். ஆமா ஆமா. லிப்ஸ்டிக் போட்டு விட்டுருந்தாலும் பரவாயில்ல, ஜுராசி பார்க் எவனா ரோஷ் பவுடர்லாம் வேற போட்டு விட்டுருக்கா ரெண்டு சைடு. வாங்க வாங்க, நம்ம வந்துட்டோம். சூப்பரா இருக்குல்ல இது? என்னது இது? காஸ்ட்லி டைல்ஸ்ரா. பாத்ரூம்ல ஒட்டுறது, இது ஹாலு செவத்துல ஒட்டுற டைல்ஸ் மாதிரி. இதெல்லாம் மாலில் விற்கிறாங்க. டைல்ஸ் வைப்பாங்கடா. என்ன பிச்சு வச்சிங்கண்ணா? ஏடா இவ்வளோ பக்காடா? அது அதில் ஏதாவது ஒன்று மேலாம் வந்து பொருள் வைப்பாங்க. பொருள் சும்மா சும்மா. அது என்னது? இதா இது தோசை மாவு கலக்கிறது. தோசை மாவு போட்டு கலந்து அது என்னதுன்னு தெரியுமா? கேளு, அண்ணன்கிட்ட கேளு. ஹெல்ப் பண்ணிருச்சு. ஒரு ஒரு குதிரை உதைக்கும். இந்த கேமோட வின்னர் நான் தான். இந்த கேமோட வின்னர் என் குதிரை தான். தண்டம். இது எங்க பீச்சு குதிரை நினைக்கிறேன். சும்மா சோத்தை தின்னுட்டு இங்கேயே சுத்திட்டு இருக்கோம். ஐ திங்க் அது குதிரை இல்லனா கழுதை. ஆமா டேய், உன நம்பினாடா பந்தயம் கட்டின மனுஷனடா நீ. சோறு தாண்டிங்கிறியா? வேற இருந்தீங்கிறியா? காதை மட்டும் இவ்வளோ பிரச்சு வளர்த்து வச்சிருக்கேன், போய் தொலைய. ஓ போங்க இழுத்தா. இங்கிட்ட ஏதோ ஒரு லேடிஸ் குதிரை ஒன்று இருக்கு போல இருக்கு, அதுக்கிட்டே போதும்பா. ரொம்ப நாளாக கட்டி போட்டு வச்சிருக்காங்களே குதிரையாரா நீ? சி தர்றா தம்பி, நான் திரும்ப அடுத்த வருஷம் வருவேன். அதுக்குள்ளே நீ நல்லா ஓட பழகிரு. அவ்வளோதான் சொல்லுவேன். உண்மையிலே அதனால தான் தோத்தேன். நான் எவ்வளோ பெரிய ரேசர் தெரியுமாடா? என்ன சின்ன பழத்தமாக இருக்கு ராஸ்கர். ரொம்ப அதிக பிரச்சனை போடாடு. உண்மையிலே குதிரை ஓட்டினா எப்படி இறக்குமோ அந்த மாதிரி இறக்க ஆரம்பிக்குது. ஏன்னா அதை பிடிச்சி இழுக்கணுன்றதை நீ பாதி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். அதை இழுத்தா தான் அது போகும். முன்னாடியே தெரியும். ஆனால் சொன்னால் நீங்க தோக்க வச்சிருக்கீங்கன்னு நான் லேட்டாக சொன்னேன். ராஜதந்திரன். இது பேர் ராஜேந்திரன் இல்லை, எச்சத்தனம். எச்ச ஆர்ஸ்ட்ரைடு வந்து ஒரு மாதிரி பசியை தூண்டிடுச்சு. இப்போ சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு யோசிப்போம். எங்கே வெளியே சாப்பிடுவோமா? இல்லை இல்லை, லூலூ மாலே சாப்பிடுவோம். நாங்க இப்ப KFC வந்திருக்கோம். அதுவும் லூலூ மால்ல இருக்க KFC. ஏன் மித்தால KFC என்ன? எல்லாமே அதுதான். இருந்தாலும் இங்கேயே விளையாண்டு இங்கேயே சாப்பிட வந்திருக்கோம். சரி வாங்க வாங்க, பர்கர் சாப்பிட போறோம். பர்கர். ஸோ ரொம்ப நேரம் கேம்லாம் விளாண்டு சம்மர் டயர்டு. உண்மையிலே நான் வேடிக்கை பார்த்துட்டேன். நான் உங்க திடீர்னு போய் விளாண்டா எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் இன்னைக்கு. இந்த பர்கரை வந்து நம்ம ஊரில் இப்படி சாப்பிட்றோம்ல, அது ஆக்சுவலாக இப்படி சாப்பிடக்கூடாதான். இப்படி தான் சாப்பிடணுமா? ஏன் கீழே இருக்கிற பகுதி பெருசாக இருக்கும் போது அதிகமாக சிந்தாதான். அப்படியா? ஆமாம். ஓகே, எங்களுக்கு இந்த நாலு பர்கர் வாங்கின போது ரெண்டு பர்கரில் இதெல்லாம் காம்போல வந்தது. அதாவது ஒரு பர்கர் பெப்சி ஃப்ரைஸ், இன்னொரு பர்கர் பெப்சி ஃப்ரைஸ், இது மூணும் காம்போல. நான் வந்து ஒரு பெரிய மியூசிக் டைரக்டராகவே நான் என்ன ஃபீல் பண்ணுறேன். இதை எடுத்து அப்படியே போடுற மாதிரி போத்தி விட்டுட்டு இது ரெண்டு சுத்த சுத்தணும். ஸ்டீரிங் வீல் போய் திருப்பி வைக்கிறீங்க. இது எதுக்குன்னு சொல்ல? எதுக்கு? எல்லா பக்கம் பரவாயில்ல. இப்போ நம்ம ஒரு ஒருத்தரையும் இதை தொட்டு 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 சாப்பிட தேவையில்ல. ஆல்ரெடி இது ஃபுல்லாக இப்போ ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து மல்லாக்கை பிடிச்சி இதை அப்படி பார்த்து ஆட்கள் என்ன வேணும் இதுக்கு மேலே? அப்போ இதெல்லாம் வேணாமா? நீயே வேணாம். ஓகே, இதை சாப்பிட்டுட்டு இந்த பெப்சி எல்லாம் குடிப்பாங்க. ஆனால் பெப்சி எனக்கு ஒத்துக்காது. ஆனால் நான் பெப்சி குடிக்க மாட்டேன். இந்த உடம்புக்கு ஒத்துக்காததாக ஒன்று சாப்பிட்றா உடனே டிசென்ட்ரி ஆகும். அந்த மாதிரி இது எனக்கு எப்போ சாப்பிட்டாலுமே டிசென்ட்ரி ஆகிடும். நான் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணேன், அதில் விட்டேன். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு 2 வருஷமாக இதை சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்காக இப்போ டிசென்ட்ரி ஆனது நின்றுச்சான்னு கேட்காது. சாப்பிட்டாலும் நான் எங்கே போவேன்னு எனக்கும் தெரியும், எங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் தெரியும், என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இது சாப்பிட்டு அவனுங்க எல்லாருமே நான் சாப்பிட்டோன்னு அவங்க எல்லாருமே டைம் பார்ப்பாங்க. ஓகே ஓகே ஓகே, 6 நிமிஷம் இதுக்கப்புறம் கிளம்பிடுவான்பா. அப்புறம் நேராக போய்
உட்கார்ந்த வேகத்துல உண்டியில காசு போட்டோன்னு எப்படி டபக்குன்னு வெளில வரும், அது மாதிரி இதை போட்ட வேகத்துல டபக்குன்னு வெளில வந்துடும். அது என் உடம்புக்கு இது ஒத்துக்காது. இது ஜென்ரலாகவே நிறைய பேர் உடம்புக்கு ஒத்துக்காது. திரும்பவும் சொல்கிறோம், இது எந்த ப்ரொமோஷனும் கிடையாது, இது கெடுதல் தான். வேணா வாங்கி சாப்பிட்டுங்க. இது எனக்கு பிடிச்சிருச்சு இப்போ. ஆனால் இது உண்டியில் போட்ட மாதிரி திரும்ப கீழே வந்துடுன்ற ஒரு நம்பிக்கையில எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கு. நீ ஆனால் உண்டியில் போட்டதே சாப்பிட்ற மாதிரி இருந்தது சாப்பிட்டுருக்கீங்களோ? அது உள்ள இருக்காது, மைனஸ் அது மைனிஷி மைனிஷ் இல்லை மைனஷி பிளேஷி மல்டிப்ளை எல்லாம் வருமே. என்ன இது மலையாளத்தில் விக்ரி பண்ணுறீங்க? ரெண்டு மாதிரி சாப்பிடுங்க. இதுதான் பர்கர் சாப்பிட்ற மெத்தடு. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஃபுல்லாக சாப்பிட்றத வீடியோ எடுக்கிற அளவுக்கு நாங்கள் அவ்வளோ பெரிய விளாகர்லாம் கிடையாது. இதெல்லாம் சாப்பிட்றோம், இங்கே நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. இது வந்து எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதை பார்த்துட்டு நீங்கள் போய் சாப்பிட்றதும் சாப்பிடாததும் நம்புறதும் நம்பாததும் உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் நாங்கள் யாரையுமே எந்த கடைக்குமே போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம். நாங்கள் சாப்பிட்டோம், எங்களுக்கு பிடிச்சிருந்து, எங்களுக்கு நல்லா இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் போய் சாப்பிடுங்க. ஆனால் இதை என்ன கேட்டிங்கன்னா, பர்சனலாக சாப்பிடாதீங்கன்னு தான் சொல்லுவேன். சாப்பிடாதீங்க, குழந்தைங்களுக்கும் கொடுக்காதீங்க. தேங்க்யூ. சொல்லிட்டீங்க, சொல்லதுருக்கா எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. இன்னும் நீங்கள் பார்த்துருங்க, வீட்டை பூட்டிட்டு தூங்கிருங்கன்னு மட்டும் தான் சொல்லலை, மற்ற எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னா. ஆமா ஆமா, ஒன்று நல்லா பண்ணி போய் மாதிரி திங்கிற பாயாது. ஆ பை பை, எனக்கு போ. அவனுக்கு அவ்வளோ மான ரோசம்லாம் கிடையாது. ஃபோன் விட்டு போய். சரிப்பா சரிப்பா, போ போ போ. இதுக்கப்புறம் இவங்க எடிட்டில் எடிட்டில் போய் என்ன பண்ணுவோன்னு எனக்கு தெரியும். இந்த போய் எங்கன்னு நம்ம குடும்பத்தில் எல்லோரும் வந்துட்டாங்களாம், எங்க சிண்ட்ராஸ் மட்டும் வரலங்க அப்படின்னா அப்படி திரும்பி பார்த்தோன்னே சிண்ட்ராஸ் வருவார். இங்கே இதெல்லாம் போய் இந்த நாய் எடிட்டில் பண்ணும், இதை பண்ணி தான் நீங்கள் பார்க்கணுன்றது நம்ம தலையிலிருந்து பாருங்கள். முடிஞ்சால் பிளாக் சிப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதும் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய். பாய் சொல்கிறதுக்கு தான் வந்தேன். உங்கள் அப்பா சிண்ட்ராஸ் எடிட் எதிர் பர்மெண்ட்லாம் சொல்லிட்டேன், எடிட்டு இதை காட்டிடு, அவனையும் வச்சுருவான். கண்டிப்பா மைக்கையும் உள்ள வச்சிருக்கீங்க. சாரி, நான் அவசரத்துல பாடாவதி. ஓகே, எங்க பைப் இருக்கு, கழுவிட்டு வந்துருக்கு. சரி பாஸ். சரி நீங்க அப்படியே போங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. ஏன் எங்க போறீங்க? இதான் சின்ன சொன்னே, சின்ன வேலை. டைம் ஆகுது, வாங்க. டைம் ஆனதுனாலதான் சின்ன வேலையே. டேய், 8 நிமிஷம் ஆயிடுச்சுடா, டைம் பாம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அட பேயில போவான், அட பேயில போவான், போ போவான். நார பைல நாட் நாட் போடா டேய், போடா நார பைல நாட் நாட். வந்தது தெரியும் போவது எங்கே, மாசல் நமக்கே தெரியாது. வாழ்க்கை என்பது வியாபாரம், மனம் ஜனனம் என்பது வரவாகும், அதில் மரணம் என்பது பிளவாகும். போன போகட்டும் போ.